பிரசாத் ஸ்டுடியோவிலிருந்து விலை மதிப்புமிக்க பொருட்களை சேதப்படுத்தி விட்டதாக அதன் உரிமையாளர் மீது இசைஞானி இளையராஜா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இசை குறிப்புகள், இசை கருவிகள் திருடப்பட்டனவா? என்ன நடந்தது பார்க்கலாம். இளையராஜாவின் இசையடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ. கடந்த 40 ஆண்டுகளாக இங்கிருந்துதான் இளையராஜா திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். தற்போது வரை இளையராஜா அந்த ஸ்டுடியோவை தான் பயன்படுத்தி வந்தார். உரிமையாளர் எல் வி பிரசாத்தின் வாரிசுகள் தலையெடுத்த பிறகு ஸ்டுடியோவில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தனர். தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பிற்காக பல்வேறு அரங்குகளை அமைத்தனர். இளையராஜாவிற்கு வழங்கப்பட்ட ஸ்டுடியோவை எடுத்துவிட்டு மாற்று அரங்குகள் அமைக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் பிரசாத் ஸ்டுடியோ ஊழியர்கள் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைக்கும் ரெக்கார்டிங் தியேட்டரில் கம்ப்யூட்டர் டேபிளை வைத்துக் கொண்டு இடையூறு செய்தனர். காவல் நிலையம் சென்ற இந்த விவகாரத்தில் இயக்குநர் பாரதி ராஜா உட்பட பலரும் இளையராஜாவுக்கு ஆதரவாக கை கொடுத்தனர். இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்றது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோ இடையே ஆன விவகாரத்தை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர் சாய் பிரசாத் மீது இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தன்னுடைய ஸ்டுடியோவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தன்னுடைய பொருட்களை அகற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இசை குறிப்புகள், பல இசை கருவிகள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தியும் திருடிவிட்டதாகவும் கூறியுள்ளார். திருடிய பொருட்களை சாய் பிரசாத்தும் அவருடைய ஆதரவாளர்களும் கள்ளச்சந்தையில் விற்றதாக தான் கேள்விப்பட்டதாக இளையராஜா புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நிலையிலும் தன்னுடைய அறையில் பல விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள இளையராஜா இந்த வழக்கில் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். உயர் ரக ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், மிகுந்த விலை மதிப்புடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசையமைப்பு கருவிகள் எல்லாமே இருக்கின்றன. இவை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் இவைகள் கள்ள சந்தையில் விற்கப்படுகிறது என்று தகவல் வந்த காரணத்தால், அதைவிட முக்கியமாக திரு இளையராஜா அவர்களின் அவர் கைப்பட எழுதிய அந்த கம்போசிங் நோட்ஸ், அவை எல்லாமே கள்ள சந்தையில் விற்கப்படுகின்றன என்ற ஒரு தகவல் வந்ததால் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த புகாரில் சொல்லியிருக்கிறோம். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு இதை பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவுக்கும் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளருக்கும் இடையிலான பணிப்போர் மீண்டும் காவல் நிலையம் புகார் என தொடங்கியுள்ளது. இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படுமா, பணிப்போர் முடிவுக்கு வருமா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இளையராஜாவின் பொருட்கள் எதுவும் திருடப்படவில்லை என்றும், கள்ளச்சாவி போட்டு அறை திறக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் துளியும் உண்மையில்லை என்றும் பிரசாத் ஸ்டுடியோ தரப்பு வழக்கறிஞர் சலீம் விளக்கம் அளித்துள்ளார். ஸ்டுடியோவே இல்ல, அந்த கேஸ் போறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டுடியோவை வந்து அவங்க வேற டிஜிட்டல் பர்பஸ்க்காக அதை அப்படியே மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவரோட திங்ஸ் வந்து அங்க என்னென்ன இருந்ததோ, இவர் அந்த ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு கீ ஏன்ட்ட எடுத்து சொல்றதுலாம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபால்ஸான ஒரு அலிகேஷன். அங்க அந்த மாதிரி ரூமே இல்ல, அங்க அவரோட திங்ஸ் இருந்தது எல்லாமே வந்து பாக்ஸஸ்ல அப்படியே இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து 2 வாட்டி வந்து, ஒரு வாட்டி என்னோட ஹார்மோனியம் பெட்டி வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் கொடுத்து விட சொன்னோம், லெட்டர் கொடுத்து விட்டாரு, ஒரு பர்சனை இன்சார்ஜ் பர்சன் அமிச்சாரு, அந்த ஹார்மோனியம் பெட்டி அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் கொடுத்து இந்த ஆடியோ ஸ்பீக்கர் அண்ட் அந்த சிஸ்டம் இருக்குனாரு, அதையும் எடுத்துட்டு போயாச்சு. இதை தவிர அவரோட திங்ஸ் என்ன இருக்கோ அந்த திங்ஸ் பெட்டியில அங்க சேஃபா இருக்கு, அவர் எப்ப வேணா அதை வந்து ஆள் அனுப்பிச்சு எடுத்துக்கலாம். அது எடுத்து வந்து அது கீ இருக்கு, கீ இவங்களே போட்டு எடுத்து கள்ள சந்தையில வித்துட்டாங்க இல்ல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சுத்தம் போய். இளையராஜாவின் இசை கோர்ப்புகள் தூக்கி வீசப்பட்ட செய்தி மிகுந்த மனவேதனையை தருவதாகவும், இதுபோன்ற கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது என்றும் இசை கலைஞர்கள் சங்க தலைவர் தீனா தெரிவித்துள்ளார். 45 காலம் அவர் சேகரித்த இசை கோர்ப்புகள் எல்லாமே வந்து அது தூக்கி எறியப்பட்டது, அதை வந்து அப்படி ஒரு இன்டிமேஷன் இல்லாம வந்து அப்படி பண்ணிருக்காங்க, அது மனவேதனை அளிக்குது சார். அது உண்மையாவே அது வந்து இசைஞானி மட்டும் நினைச்சுக்காருங்க சார், அது அங்க ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட
எத்தனை ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்க வேலை பண்ணிருக்காங்க, எத்தனை வயலினிஸ்ட், எத்தனை கீபோர்டு, எத்தனை இசைக்கலைஞர்கள் அந்த ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த பொருட்களை கூட வந்து தூக்கி எறியப்பட்டதுனா எந்த விதத்துல நான் இது இசைஞானி நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. அது தலைவரா ஒரு இசைக்கலைஞர் சங்கத்தின் தலைவராக மனவேதனை இருக்கு சார்.